ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் 11 தேதி நடந்த TNUSRB பிசி கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு நம்ம சேனல் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு 80 கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின், அண்ட் பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின். பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு, பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி. ஓகேவா? அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைப் சி கொஸ்டின். உங்களுக்கு வந்து டைப் ஏ அப்படி இல்லை அப்படின்னா டைப் பி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொஸ்டினோட அலைன்மெண்ட்டு மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ 1வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5வதாகவும் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2019 விட 2020 எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, வேகன்சியும் வந்து அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்குது. சரி, வேகன்சி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மேபி போன வருஷத்துல இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்துருக்கு. ஏன்னா வந்து சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், கட் ஆஃப் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் கீக்கு நான் டவுன்லோடிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைக்காலஜி கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து சால்வ் பண்ணி லைவாக நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ண அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க் என்ன வருது அப்படின்றத, ஓகேவா? ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கேஸ்ட் வைஸாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வருதுன்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட், எஸ்சியா, பிசியா, ஸோ என்னதில் வருவீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓரளவு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து போன வருஷத்துல இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட தான் வரும், ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஸ்டின். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேகன்சியும் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, டவுட்னா சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ கைஸ்.